இன்னைக்கு திருத்தணி டு சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹே வாட்ஸ்அப் பாய், ஸோ திஸ் இஸ் விஜய் பிளாக். ஸோ இன்றைக்கி அனதர் ஒரு சூப்பர் ட்ரெயின் ட்ராவல் பிளாக் தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரெயின் ட்ராவல் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்னடா இத்தனை நாள் பிளாக் போகலன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க் விஷயமாக ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நம்மளால் எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நமக்கு அந்த சான்ஸ் கழிச்சிருக்கு. சரி ஓகே, இன்றைக்கி நீ எங்கடா ட்ராவல் பண்ண போகிறதுன்னு கேட்குறீங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். திருத்தணியிலிருந்து நம்ம ஹோம் டவுனில் வந்து சென்னைக்கு தான் நம்ம திருப்பி போக போகிறோம். ஸோ இன்றைக்கி திருத்தணி டு சென்னை போகக்கூடிய ஒரு சூப்பரான எக்ஸ்பிரஸாக நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம டிராவல் பண்ண போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு ட்ரெயின் தான் கைஸ். ஏன்னு கேட்குறீங்களா, திருப்பதியிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு டெய்லி ரன் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். டெய்லியும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 times பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி, திருப்பதி டு சென்னை சென்ட்ரல் போயிட்டு போயிட்டு வர ட்ரெயின் தான். வேறு லெவலில் இருக்கும் ட்ரெயின். வரும்போது அதனோட இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். திருத்தணி பார்த்தீங்கன்னா உண்மையாலே ஒரு வேறு லெவலான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கைஸ். ஏன்னு கேட்குறீங்களா, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ரெயின்ஸ் தான் இங்கே டிபார்ட்டும் ஆகும், இந்த சைடில் போகவும் போகும். ஏன்னு கேட்குறீங்களா, பின்னாடி போகுது பார்த்தீங்களா, இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா திருப்பதி, ரேணிகுண்டா, மும்பை எல்லாம் போனோன்னா நீங்கள் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ ஒரு சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் கைஸ். நம்மளோட சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்குள்ள 11:40 தான் உள்ளவே வரும். ஆனால் எப்போவுமே கரெக்ட் டைமில் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. நிறைய டைம் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு 5 or 10 minutes டிலேயில் தான் வரும். இன்றைக்கி எந்த டைமில் வருதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரெயின் வந்தவுடனே உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கைஸ், திருத்தணியை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது. இங்கே திருத்தணியிலே செம ஃபேமஸான ஒரு கோவில் கூட இருக்குது. அந்த கோவிலை நான் ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். போகிற வேலை அந்த கோவிலை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னு கேட்குறீங்களா, இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. நான் ட்ரெயின்குள்ளே ஏறிட்டு போகும்போது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். கைஸ், நம்மளோட திருப்பதி டு சென்னை சென்ட்ரல் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருப்பதியில் ஒரு 10:45 டிபார்ட் ஆகி திருத்தணிக்கு ஒரு 10:40 அளவில் பார்த்தீங்கன்னா வந்துடும். இன்னும் ட்ரெயின் வரலை, டைம் ஆகிடுச்சு. எப்போவுமே சீக்கிரமாக வந்தது கிடையாது. ஒரு 5 minutes டிலே ஆனாலும் கரெக்டாக வந்துடுவான். சென்னை சென்ட்ருக்கெலாம் ஆன் டைமில் போயிடுவாங்க, ஏன்னா நிறைய ஸ்லாட் டைம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நான் ட்ரெயின் வந்தவுடனே இன்னும் திருத்தணியை பற்றி சுவாரஸ்யமான விஷயம்லாம் நான் ட்ரெயினில் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், எவ்வளோ பேர் நம்ம விலாகை திருத்தணிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு லவ் ஹார்ட்டை போட்டு பக்கத்தில் திருத்தணின்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க. எவ்வளோ பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் திருத்தணியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். கைஸ், ஸோ நமக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த ட்ரெயின் தான் சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி மெமோ எக்ஸ்பிரஸ். டெய்லி சென்னையிலேருந்து டிபார்ட் ஆகக்கூடிய திருப்பதிக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் மெமோ எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸும் இருக்குது, மெமோ எக்ஸ்பிரஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி போகிறதுக்கு இருக்குது. 1605 திருப்பதி சென்னை சென்ட்ரல் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வழி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் 11. கைஸ் நான் சொல்லலை இவன் எப்போவுமே லேட்டாக தான் வருவான்னு சொல்லிட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 10 minutes டிலே ஆகிடுச்சு, 11:50 ஆகிடுச்சு. இப்போ தான் அனௌன்ஸே பண்ணுறாங்க ட்ரெயின் வரும்னு. சரி ஓகே, ட்ரெயின் வந்தோடனே நான் கண்டினியூ பண்ணுறேன்.
கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 11:52 நம்ம ட்ரெயின் உள்ளே வந்துடுச்சு. ஸோ வாங்க இப்போ போயிட்டு உள்ளே ஏறுவோம். நேத்திக்காலமும் சரியான கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு போய் சீட்டெல்லாம் கிடைக்காது, உள்ளே போய் ஏறிட்டால் போதும், வாங்க போகலாம். கைஸ் மலைக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் முருகர் கோவில். நீங்கள் போதைக்கு பார்த்துக்கோங்க, நான் வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ் நான் கை காமிச்சல அந்த கோவில் தான் இந்த முருகர் கோவில். திருத்தணிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தான் அந்த கோவில் தான். வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து மொத்த ஜனமும் அந்த கோவில் தான் வரும். இந்த காவடி எடுத்துக்கிட்டு வருவாங்க, ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அது ரெண்டு சைடில் அந்த குடை வச்சுட்டு வருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துகிட்டு சில பேர்லாம் தமிழ்நாட்டில் எங்கேருந்து நடந்துகிட்டே வரலாம் வருவாங்க. அந்த கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ். நீங்களும் திருத்தணி அந்த கோவில் வந்திருந்தீங்கன்னா, முருகன் கோவில் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் ஸோ 17 minutes டிலேயில் நம்ம அரக்கோணம் ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஊரான அரக்கோணத்துக்கே 17 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கோம். இங்கேருந்து நிறைய விளாக்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு மெயினான ஜங்ஷன்னா அது அரக்கோணம் ஜங்ஷன் தான். டிலேயில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வந்து ரீச் பண்ணி இருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு டிலேவான ட்ரெயின் தான் நினைக்கிறேங்க கைஸ். எப்போவுமே இந்த ட்ரெயின் டிலேயில் தான் போயிட்டே இருக்குது. ஓகே, நிறைய ஸ்லாட் டைம் இருக்குது, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிவிடுவாங்க. வாங்க அடுத்த ஸ்டாப்பிங் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ட்ரெயினை பற்றி சில விஷயம் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க, என்ன தெரியுமா? ஒரு டேக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி, திருப்பதி டு சென்னை சென்ட்ரல் வந்து 3 times இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு வருது. காத்தால 6:20 கிளம்பி சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதிக்கு ஒரு 10:05 போயிடும். அகெயின் 10:15 அங்கேருந்து கிளம்பி சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு 1:30 வந்துடும் சரிங்களா. அகெயின் 2:20 இங்கேருந்து கிளம்பி ஒரு 6:10 அங்கே போயிடும். அங்கே 6:25 கிளம்பி நைட்டு இங்கே ஒரு 9:10 பார்த்தீங்கன்னா வரும். 3 times பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து தான் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ். ஸோ அம்மையாக உருட்டிட்டு போயிட்டுருக்கான் ட்ரெயினே, செம்ம கடுப்பாக வந்து. நம்ம காலேஜ் முடிச்சு 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 1 வருஷம் கழிச்சு திரும்பி இந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணலாம் ஆசையான்னு வந்தால், இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே டிலே தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கா. இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ணல, என்னாச்சுன்னு தெரியல. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் அதை கூட பார்த்தீங்கன்னா டைமிங்கே பிக்கப் பண்ண முடியல. ஓகே, பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ட்ரெயினோட ஸ்டார் சொல்லிடுறேன். திருத்தணி டு சென்னை சென்ட்ரலுக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதே நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணனா குறைஞ்சது 150 ரூபாய்ச்சு இருக்கும். இதே நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணனால நமக்கு ஒரே ஒரு 45 ரூபீஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெயினோட டிக்கெட் சார்ஜு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்களேன். நம்ம சீக்கிரமாக கொண்டு போய் விட்டுடும், சேஃப்டியாக கொண்டு போய் விட்டுடும், ஆனால் ட்ரெயினுக்கு ஏன் இவ்வளோ கம்மின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்குலாம் சம்மலக்குன்னு சொல்லலாம்.
கைஸ் 6 மினிட்ஸ் டிலேல நம்ம பெரம்பூர் ரீச் பண்ணிட்டோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. கைஸ் இந்த அன்ரிசர்வ்ல ட்ராவல் பண்ணுற ஒரு கொடுமை என்ன தெரியுமா? சரியாகவே விலாகே பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க நம்மளே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சரியான தடுப்பு கைஸ். இந்த விலாகருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் எல்லா ட்ரெயின் விலாகர்ஸும் புக் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிடுவாங்க. நம்மளால தான் புக் பண்ண முடியல. நம்ம சடனாக ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளால் அதை மாதிரி பிளான் பண்ணி பண்ண முடியல. ஓகே, அடுத்தடுத்து வர விலாக நம்ம அந்த மாதிரி பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன், இந்த பெரம்பூர்லேருந்து நீங்கள் சென்னை சென்டர் போகிறதா இருந்தால் லோக்கல் ட்ரெயினில் போயிடுங்க. ஏன்னா இப்படி சொல்கிறதானே கேட்குறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, 1 மணிக்கு மேலே தான் சென்னை சென்டர் நிறைய லெஜெண்டரி ட்ரெயின்ஸ் டிபார்ட் ஆகும் வெளியூருக்கு போகிறதுக்கு. அந்த டைமில் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் வெளியே அவுட்டரில் போட்டு அந்த ட்ரெயினை டிபார்ட் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயினை கொண்டு போய் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப டிலே ஆகும். 1 மணி நேரம் கிட்ட டிலேலாம் ஆகியிருக்கு, எனக்கே நடந்திருக்கு. ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக போகிறவங்களுக்கு இது தேவைப்படும், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. காய், ஸோ இப்போ தான் நான் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லிகிட்டே வந்தேன். அந்த சம்பவம் கடைசியில் எனக்கே நடந்துருச்சு. என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? ஏறக்குறைய வேசர்பாடியில் ஒரு 45 மினிட்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுட்டே இருக்குது. எனக்கு சரியான கடுப்பு ஆயிடுச்சு. நான் அங்கேருந்து இறங்கி நான் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். நான் உங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தேன், லேட் ஆச்சுன்னா பெரம்பூரில் லோக்கல் ட்ரெயினில் ஏறி சென்ட்ரலுக்கு போயிடுங்கன்னு. கடைசியில் நம்மளுக்கே நடந்துருச்சு. சரி, ஓகே, இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக முடிக்க முடியல. கண்டிப்பாக நம்மளால் ட்ரை பண்ணி முடிக்கலாம். ஏன்னா ஒரு 1/2 hour மேலே லேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கடுப்பாயிடுங்க. ஸோ அந்த ட்ரெயின் அங்கேயே நின்றுட்டுருக்கு. ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் மாறி சென்னை சென்ட்ரலுக்கு வந்துட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சென்னை சென்ட்ரல் தான் இருக்கும். ஆனால் லோக்கல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டுருக்கோம். எக்ஸ்பிரஸ் அண்ணாண்ட இருக்குது. இது லோக்கல் கிளம்பக்கூடிய ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏதோ ஒன்று சென்னை சென்ட்ரலில் வந்துட்டோம். அதனால் பிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாபாய். இந்த டைமில் இந்த நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸோட ஒரு சின்ன அப்டேட் மட்டும் கொடுத்துட்றேன். என்னென்னே கேட்குறீங்க? நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து சென்னை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் திருப்பதிக்கு ஸ்டார்ட் ஆன இயர் 2016 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி தான் எனக்கு கூகுளில் சர்ச் பண்ணால் காமிச்சிச்சு. அது தப்பாக ரைட்டான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்தகிரிக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதியில் இருக்க ஒரு மலையை சார்ந்த ஒரு பேரை தான் அந்த சப்தகிரின்ற ஒரு பேர். அந்த ஒரு மலையோட பேரை தான் அந்த ட்ரெயினுக்கு வச்சுருக்காங்க. ஆந்திராவோட ட்ரெயினுக்கு, ஆந்திராவுக்கு போகக்கூடிய ட்ரெயின்னால அந்த பேரை தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு சூட்டப்பட்டிருக்குது. இது ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மாற்றிக்கிறேன். சேனலை புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை காமிங்க. டாட்டா பை.